ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் ஜெயன்னா உங்கள் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா ஈவினிங் கேம் தான் பிளே பண்ண போறோம். சரி, அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? சரி, இப்ப நம்ம கேமுக்குள்ள போயிடுவோமா? கேம் ஸ்டார்டிங்ல நம்மள யாரோ டாக்ஸில டிராப் பண்ணிட்டு போக, டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணி நம்மள பயமுறுத்துறங்கிற பேர்ல பயமுறுத்தா, டாக்ஸியும் ஏதோ காட்டுக்குள்ள போக, காருக்குள்ள இருக்க நன்னும் நல்ல பாட்டா போட. மேடம், இந்த பாட்டு வேணா வேற பாட்டு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி மரியாதையா தெரியாத இடத்துல டிராப் பண்ணி விட, நம்மளும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நேரா போக, அங்க பார்த்தா நம்ம தா மேடம் நில்லுங்க, அந்த பாட்டே பரவாயில்ல, நில்லுங்க ஸ்டாப். பின்னாடி வந்து புறணியிலே தட்டிவிட்டா, சரி இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டே ஒன்லேயே முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆக பார்ப்போம், அப்படி இல்லைனா டே டூவில் எஸ்கேப் ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச வரையும் மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ணலான் இருக்கேன். இருங்க, இதை எழுதுறேன். ஐ எம் மாஸ்டர் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட். இப்படி எழுதணும்னா நல்லவனா மாறிடும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நம்ம மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால மெயின் டோர் எஸ்கேப்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். சரி, இந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். இதை ஓப்பன் பண்ணி கீழே போந்து வெளியே போவோம். வெளியே போய் என்ன பண்ணுறது? இப்போ வெளியே போய் என்ன பண்ணுறது? யோசி யோசி யோசி. ஆ, இப்போ நம்ம மேலே போவோம், மேல் ஃப்ளோர் போயிட்டு அங்க கரண்ட் ஆன் பண்ணிட்டு வந்துருவோம். இருங்க, நம்ம அப்படியே டேரக்டா மேல போவோம். குறுக்க கிறுக்க வந்து இந்த ஈவிலன் வந்துடக்கூடாது. அப்படியே நம்ம டேரக்டா போயிட்டு கரண்ட் மட்டும் ஆன் பண்ணி விட்டோம்னா போதும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆப்போசிட்ல ஒரு சட்டர் மாதிரி இருக்கலாம், அந்த சட்டரை ஓப்பன் பண்றதுக்கு தான் கரண்ட் ஆன் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்ம மேல மட்டும் போவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணி உள்ள போவோம். உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரூம் இருக்கும், அங்க வந்து நிறைய டிரா இருக்கும். இருங்க, நான் போய் காட்டுறேன். சரி, இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி உள்ள போவோம். இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, இதுல ஒண்ணும் இல்ல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பாப்போம். இதுல வந்து வேனுக்கு போன் பண்ற நம்பர் இருக்கு, அது நமக்கு தேவையில்ல. இதுல என்ன இருக்கு? அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ற அந்த கேபிள் இங்கதான் இருக்கு. இந்த கேபிள் போய் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம். இங்க நன்னு இருக்கா? நன்னு இருக்கிற மாதிரி தெரியல, அதனால போயிட்டு தாராளமா நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம். எப்படியோ பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடப்பக்கட்டை மட்டும் தேவை. இந்த தொடப்பக்கட்டை அடிக்கடி இங்கதான் கிடைக்கும். இருங்க, செக் பண்ணி தான் பாப்போம். இங்கதான் இருக்கு. ஓகே, நல்லது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொடப்பக்கட்டையும் கிடைச்சிச்சு. இப்ப நன்னு வந்துருச்சுன்னா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். எப்படியோ தொடப்பக்கட்டையும் கிடைச்சிச்சு. இப்ப நன்னு மட்டும் வந்துட்டோம்னா போதும், இந்த இடத்த விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இருங்க, அது வருதான்னு பாப்போம். வெயிட் பண்ணி தான் பாப்போமே. வந்துருச்சுன்னா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். வருதா 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 வருதா? வந்துருச்சு, நன்னு நம்மள பாத்துருச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன நன்னு அடியிலலாம் பூந்து வருது? ஓ, இது கிராணி மாதிரி கிடையாதா? நானும் வந்து பாத்தீங்கன்னா கிராணி மாதிரி இது அடியிலலாம் பூந்து வராதுன்னு நினைச்சேன், ஆனா இது அசால்ட்டா அடியில பூந்து வருது. சரி, அதை நம்ம கண்டுக்கு வேணா. இப்ப நம்ம கீழே போயிட்டு இந்த தொடப்ப கட்டையை வச்சு ஒரு வேலை இருக்கு, அதை நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம். இப்ப அப்படி நம்ம நேரா போவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டர் மாதிரி இருக்குல்ல, இந்த சட்டரை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இந்த சத்தத்தை கேட்டு அந்த நன்னு இங்க வரும். சத்தம் கேட்டிருக்கும் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து என்ன பண்றது? ஓகே, இதை தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். ஐயோ, இதுவரை சத்தம் கொடுது, இந்த சத்தத்தை கேட்டு வருமோ என்ன? இருங்க பாப்போம். வருதா 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 வருதா? என்ன வருது? வந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, கையில ஒரு தொடப்பக்கட்டை வச்சிருக்கலாம். இந்த தொடப்பக்கட்டை எடுத்துட்டு போயிட்டு இங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி உள்ள போயிட வேண்டியதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புக் இருக்கிற மாதிரி இருக்கு, எடுக்க முடியுமோ? எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வச்சு நம்ம மேலே ஏற முடியும் நினைக்கிறேன். இதுங்க, அந்த புக்கை அப்படியே கீழே போடுவோம். ஐயோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மேலே போக மாட்டோம். சரி, அந்த நன்னு வர மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே போய் அந்த நன்னு வருதா இல்லையான்னு பார்ப்போம். என்ன இன்னும் ஆளை காணும்? அது வருமா வராதா? ஓகே, அது வர வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலன்னா அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஓகே, அது வர மாதிரி தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஓகே, அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிட வேண்டியதா? ஏ, எப்படி நீங்கள் வந்த? நானும் ரொம்ப நேரமாக அங்கேயே தான் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வர மாதிரி தெரியலேன்னா நம்பி உள்ளே போனேன். பார்த்தா அங்கே தான் நன்னு இருந்திருக்கு. சரி விடுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே டூவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆக பார்ப்போம். சரி, முடிஞ்ச அளவுக்கு டே டூலேயே எஸ்கேப் ஆக பார்ப்போம். சரி, இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். இதில் என்ன இருக்குது? இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வேறு எந்த ஒரு பொருளும் தேவையில்ல. அந்த நன்னு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம்னா போதும், இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். போகலாமா வேணாமா? நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடுவேன், ஆனால் அந்த நன்னு எங்கே இருக்குன்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அது எங்கே இருக்குன்னு வேறு தெரில, ஏன்னா நம்மளை அடித்த இடத்துலேயே இருக்கா இல்லை வேற இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடுச்சா அப்படிங்கிறது தான் பயமா இருக்கு. ஓகே, அது வர மாதிரி தெரில, அதனால இந்த இடத்த விட்டு நம்ம வேற இடத்துக்கு போவோம். அப்படியே நம்ம பொறுமையா போவோம். அந்த நன்னு இருக்கான்னு வர தெரில. சரி, இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். நன்னு இருக்கா இல்லையா? ஓகே, அந்த நன்னு இருக்கிற மாதிரி தெரில. அந்த நன்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அதே அந்த நன்னு இல்லைன்னா அதே ரூமுக்கு போயிட்டு அந்த தொடப்பக்கட்டை யூஸ் பண்ணி மேலே ஒரு குக்கீஸ் பாக்ஸ் இருக்கும், அதை தான் எடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஓ, மேலே இருந்து கேட்குதா? சரி, அது மேலே வந்து தான் கேட்குதாட்டுக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போவோம், ஆனால் அந்த நன்னு வர மாதிரி தெரில. ஓகே, அப்படி நம்ம நேராக போயிட வேண்டியதான். ஓகே ஓகே, அப்படி நம்ம டேரெக்டாக போயிட்டே இருப்போம், யாரும் வர மாதிரி தெரில. ஓகே, அந்த ரூம் வந்துருச்சு. இந்த ரூமுக்குள்ளே போய் இந்த தொடப்பக்கட்டை இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த தொடப்பக்கட்டை இங்கே தான் இருக்குது, இதை நம்ம கையில் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம மேலே போக வேண்டியதான். ஏய், இன்னும் ஏற முடியல. ஐயோ, ஏற முடியாதோ? இருங்க இருங்க, திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏறிட்டான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கீஸ் பாக்ஸ் இருக்குது, அந்த குக்கீஸ் பாக்ஸை மட்டும் எடுத்துருவோம்னா போதும், அதில் வந்து மெயின் டோர்க்கு இருக்கும். அந்த மெயின் டோர்க்கு எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓகே, அது கீழே வந்துருச்சு. இந்த நேரத்துக்கு சத்தம் கேட்டிருக்கணும் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே இதை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா, நான் பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போயிடுவோம். அதை நம்மளை பார்த்துட்டு அந்த பக்கமாக வரப்போ இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓகே, அது அந்த பக்கமாக போயிடுச்சு. இப்போ
நம்ம ஜம்ப் பண்ணி வெளியே போயிடுவோம். ஓகே, அது ரூம்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ளோர் தான் போக போறோம். மேல் ஃப்ளோர் போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் போக போக சொல்றேன். இப்போதைக்கு நம்ம மேலே மட்டும் போயிடுவோம். ஐயோ, நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போவோம். ஐயோ, சீக்கிரம் திறந்து சொல்லடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் பாக்ஸ் எடுத்து கீழே போடுறோம். கீழே போட்ட பிறகு அந்த குக்கீஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள வந்து நமக்கு மெயின் டோர் கீ கிடைக்கும். அந்த மெயின் டோர் கீ எடுத்துட்டோம்னா போதும், இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னை வந்து நன்னு பாத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு தெரியாத இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கேன். இது என்ன இடம்னு வேற தெரியல, ஆனா டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து வேற எஸ்கேப், ஏதோ ஒரு எஸ்கேப்புக்கு தேவைன்னு தான் நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம மெயின் டோர் எஸ்கேப் மட்டும் பண்ண பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதே இடத்துல ஒளிஞ்சிருப்போம். அந்த நன்னு போற வரையும், அந்த நன்னு போயிடுச்சுன்னா போது நம்ம கீழே போயிட வேண்டியதான். இருந்தாலும் பரவாயில்ல, இதே இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நான் இப்ப வெளியே போய் அந்த நன்னுட்டு அடி வாங்கிட்டேன்னா லாஸ்ட் டேல எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். சரி, கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. நம்ம வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வந்து மெயின் டோர் கீயை மட்டும் நம்ம கீழே போய் எடுத்துட்டோம்னா போதும், எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த நன்னு இருக்கா இல்லைன்னு ஒரு தடவை பாத்துக்குவோம். அந்த நன்னு இருக்கா இருக்கா? ஓகே, அது இல்ல. இப்ப நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். எப்படியோ நம்ம கீழே மட்டும் போயிட்டா போதுங்க, அங்க வந்து மெயின் டோர் கீ இருக்கும். அந்த மெயின் டோர் கீ யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். அந்த நன்னு இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, வேகமா வேகமா. அந்த நன்னு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த நன்னு இல்லாதது நமக்கு நல்லதா போச்சு. அந்த மெயின் டோர் கீ மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். ஓகே, மெயின் டோர் கீ இங்க தான் இருக்கு, எடுத்துட வேண்டியதான். எப்படியே எடுத்தாச்சு. இப்ப நம்ம மெயின் டோர் கிட்ட போயிட்டோம்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, அந்த நன்னு வர மாதிரி தெரியல, நம்ம எஸ்கேப் ஆகிறது கன்ஃபார்ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்லாக் அன்லாக் பண்ணிட்டோம்னா போதும். எப்படியோ அன்லாக் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ஈவினன் கேமில் டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.